Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லோகேஷ். எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சார் அவரோட மறைவை இன்ன வரைக்கும் ஜீர்ணிக்க முடியல. இனிமேட்டு அந்த மாதிரி ஒரு பாடகர் வருவாங்களான்னு தெரியல. இவ்வளோ விஷயம் நம்ம மனசில் ஒரு ஆழ்ந்த எப்படி சொல்கிறது ஒரு துக்கம் இருக்கும் போது எப்படி தான் சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு தோணுதோ தெரியல. ஆக்சுவலாக வார வாரம் நான் நீயான ப்ரோக்ராம் கண்டென்ட் பேசுவேன், இன்னைக்கு அது கூட என்னால் பேச முடியல. ஏன்னா தொடர்ந்து ஒரு மூணு நாளாக அவர் பாடின சாங்ஸ், அவர் அந்த மேடையில் பண்ண ஒரு சின்ன சித்ராமா கூட பண்ண சிலிமிஷங்கள், அதாவது சிலிமிஷம் தப்பாக நினச்சிக்காதீங்க, விளையாட்டு தான் நம்ம பண்ணது, இளையராஜா சார் கூட பேசினது, அப்புறம் ஜேசுதாஸ் அவர் கூட பேசினது, அந்த வீடியோவை பார்த்துட்டு என்னால் இன்னைக்கு கான்செப்ட் பண்ண முடியல. அப்படி ஒரு துர்க்கம் இருக்கும் போது நான் அதெல்லாம் பார்த்துட்டே யூடியூப்பில் அப்படி பார்த்துட்டே வரும்போது ஒரு சில பல வீடியோகள், ஏன் தலை அஜித் வந்து அவரோட இதுக்கு போகலை, சடங்குக்கு போகலை, கடைசி இதுக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதை மட்டும் சொன்னால் பரவாயில்ல, சில பல பொய்யான காரணங்கள், அவருக்கு இவருக்கும் சண்டை, அவர் பாடினா அவர் பாட்டு வந்து படம் ஹிட் ஆகாது, என்னென்னவோ சம்திங், அவர் வந்து அவங்க வீட்டில் வந்து அவர் கொரோனாவால் தான் இறந்தார், ஸோ அதுக்காக பயந்து அஜித் போகலை, என்னென்னவோ ஒரு தவறான ஒரு பிம்பம் ஏன் அப்படி கிரியேட் பண்ணுறீங்க எல்லாருக்கும். என்னோட மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் என்னன்னா, தயவு செய்து யாரை பத்தியும் தப்பா சொல்லாதீங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்க அத்தனை பேருக்கும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி வீடியோல இருக்கவங்க இறந்துட்டான்னு வந்து போட்டோல போஸ்ட் தம்ப்நெயில போடுறது, இதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. அஜித் சார் அவரோட இறங்குறதுக்கு போகல அப்படின்னா அதுக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்கும், ஆயிரம் காரணம் இருக்கும். ஒரு தனிப்பட்ட மனுஷனோட விருப்பம், அஜித் சார் போகே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் அவர் எப்படி நீங்க இது பண்ணுவீங்க? ஒரு இடத்துக்கு போறதும் போகாததும் ஒரு தனிப்பட்ட மனிதனோட விருப்பம், அதுவும் இந்த டைம்ல. அது மாதிரி அஜித் சார் பத்தி மட்டும் இல்ல, ரஜினி சார் போல, கமல் சார் போல, இதெல்லாம் அவங்கெல்லாம் போனா உங்களுக்கு என்னங்க? தெரியாம தான் கேக்குற, உங்களுக்கு என்ன? அவங்கெல்லாம் போனா போகலாம் உங்களுக்கு என்ன? அவங்க போனா உங்களுக்கு ஒரு 10 ரூபா வர போதா? அவங்க போகலன்னா உங்களுக்கு ஒரு 10 ரூபா வர போதா? இதை பத்தி பேசி யூடியூப்ல நீங்க வந்து சம்பாதிக்கிறது அது வேற விஷயம், பட் தப்பான ஒரு விஷயத்த ஏன் போய் சம்பாதிக்கிறீங்க? அது கீழே போற கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, படிச்சீங்களா? தயவு தப்பான கமெண்ட் போடுறவங்களுக்கும் தான் சொல்றேன், தயவு செய்து இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்த கிரியேட் பண்ணாதீங்க, சரிங்களா? அஜித் சார் கண்டிப்பா அவங்களோட உறவினர் யாராவது எஸ்பி சரணியே கூட கூப்பிட்டு பேசியிருக்கலாம், அதுலயே சொல்லிருக்கலாம், ரஜினி சார் ஒரு வீடியோ போட்டாரு, கமல் சார் ஒரு வீடியோ போட்டாரு, இந்த வீடியோ நம்ம இதுல இந்த வாய்ஸ் ஆஃப் லோகேஷ்ல கூட நான் போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன்னா, அவங்க ஏன் போலன்றது அந்த ஃபர்ஸ்ட் டேவே ஒரு பெரிய இதுக்கு ரேட் ஆயிடுச்சு. விஜய் சார் போனாரு அப்படின்னா, தளபதி விஜய் போனாருன்னா அவருக்கு ஒரு இதுவா இருக்கும், அதுக்காக போனாங்க. அவங்களுக்கு ஒரு அவங்க எப்படியோ இருக்கட்டும்ங்க, அவங்க ஒரு செலிபிரிட்டி தாங்க, அவங்க நான் படம் நடிக்கிறாங்க நம்ம பாக்குறோம். இப்போ வந்து நான் தல ரசிகர், ரஜினி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்குன்னு நான் கமல் சாரையோ இல்ல விஜயையோ தாழ்த்தியோ பேச மாட்டேன். கமல் சார் தான் பேசுறேன், விஜய் சார் விஜய் சார் தான் பேசுறேன், அதுதாங்க நல்லது, சரிங்களா? தயவு செய்து யூடியூப்ல வச்சிருக்காங்க அத்தனை பேருக்கும் கேட்டுக்கிறேன், இவங்க இதனால போல அதனால போலன்னு தப்பான இதுவை கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து வியூஸ் பண்ணி சம்பாதிக்காதீங்க. நாளைக்கு இன்னைக்கு இந்த நேரம் எல்லாமே நல்லா இருக்கும், சரிங்களா? ஒரு பொய்யை சொல்லி நம்ம சம்பாதிக்கிறது, ஒரு பொய்யை சொல்லி நம்ம இது பண்றது, பொய் சொல்லி ஏமாத்துறது இன்னைக்கு நல்லா இருக்கும், பட் நாளைக்கு கண்டிப்பா நல்லா இருக்காது. ஸோ தயவு செய்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள் எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு தப்பான இதுவை கிரியேட் பண்ணாதீங்க. எஸ்பிபி சார் அவர் நம்ம கூட இல்லைனாலும் அவரோட பாடல்கள், பல்லாயிரம் பாடல்கள், லட்சக்கணக்கில் பாடியிருக்கார் மனுஷன், இந்த பாடல்கள் இன்றைக்கும் நம்ம கூடயே தான் இருக்கும். அவர் மறுபடியும் சொல்கிறேன், அவங்க குடும்பத்தினருக்கு, அவரை இழந்து தவிக்கும் பல பேருக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல். தேங்க்யூ.